ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. எனக்குள் குடிகொண்டு தெய்வீக வழி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ பகவான் அன்னைக்கு கோடான கோடி பன்னீர் ரோஜாக்களை சமர்ப்பணம் செய்து வணங்குகிறேன். அன்னைக்கும் பகவானுக்கும் அனந்த கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தங்கள் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கிறேன். எனது பெயர் கிருஷ்ணவேணி சங்கரன், திருவனந்தபுரம். நன்றி உணர்வு பற்றி அன்னை எனக்கு மிகவும் அழகாக சொல்லி தந்தார்கள். அன்னை பகவான் கொள்கைகளை கடைபிடித்து வந்த பிறகு கோபம் குறைந்து மன அமைதியும் சந்தோஷமும் கிடைத்தது. மிக்க நன்றி. நான் யார் எது செய்தாலும் நன்றி சொல்வேன். அதுவும் நான் ஆட்டோவில் ஏறும் பொழுது அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அன்னையை முதலில் ஏறி உட்கார வைத்து பின்பு நான் அன்னை பக்கத்தில் அமருவேன். இறங்கும் பொழுது அன்னைக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் ஆட்டோவிற்கும் நன்றி சொல்லுவேன். எப்பொழுதும் தேங்க்யூ மதர் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் உண்டாகும். அதை அன்னை கொடுத்தது என்று உணரும் பொழுது உள்முக வலிமை அதிகரிப்பதை உணர்ந்திருக்கிறேன். நன்றி சொல்லும் பொழுது என்னுடைய அகந்தை குறைவதை உணர்ந்தேன். நன்றி உணர்வால் இறைசக்தி பெருகுவதை உணர்ந்தேன். நன்றி இல்லாமல் இருக்கும் பொழுது என்னுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டேன். உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு கிடைத்து இருக்கும் ஆற்றல்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி அன்னையை சரணடைந்து அன்னை காட்டும் வழிகளில் செல்வதால் அது தெய்வீகமாவதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. முழுவதும் அன்னையின் உடைமையாக இருப்பதில் உள்ள சொல்லற்கரிய ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறேன். இறையருளில் கொண்டுள்ள நம்பிக்கை மூலம் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து விடுவதை நான் உணர்கிறேன். இதயத்தில் பேரமைதி பிரகாசித்து கொண்டிருப்பதை நன்றாக உணர்ந்தேன். நன்றி உணர்வால் அன்னையை சரணடைந்தேன். நான் எல்லோரிடமும் சுமூகமாக இருக்கும் பொழுது எல்லோரும் என்னிடம் சுமூகமாக இருப்பதை பல இடங்களில் உணர்ந்து கொண்டேன். உலக மக்களுக்கான பிரார்த்தனை. உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் சுமூகமாகவும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மணிக்கு ஒரு தரம் அன்னையிடம் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். டிவைன் லவ், டிவைன் ஹார்மோனி, தெய்வீக அன்பு, தெய்வீக இசைவு. அன்பும் இசைவும் இருந்தால் வாழ்வில் எதையும் சாதிக்கலாம் என்பதை அன்னை எனக்கு உணர வைத்தார்கள். இந்த அளவு சந்தோஷம் பகவான் ஸ்ரீ அரவிந்த அன்னையிடம் வந்த பிறகு கிடைத்ததற்கு அனந்த கோடி நன்றிகள். த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் பணிவு பற்றி பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் கொள்கைகளை நான் கடைபிடிப்பதால் உண்டாகும் அற்புதங்கள் எல்லாம் கிடைத்தது பற்றி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கும் பொழுது ஓம் ஸ்ரீ அரவிந்த சரணம் மம என்று சொல்லித்தான் தண்ணீர் குடிப்பேன். இப்பொழுது பகவான் கொள்கைகளை எல்லாம் கடைபிடித்து தொடங்கியதும் பொழுது எல்லாம் எது குடித்தாலும் எப்பொழுதெல்லாம் அதை சமர்ப்பணம் பண்ணி குடித்தவுடன் தெய்வீக சக்தி எனக்குள் இறங்குவதை கண்டேன். நான் பணிவாக இருக்கும் பொழுது அமைதியையும் சாந்தியையும் உணர்ந்தேன். பணிவாக இருக்கும் பொழுது எதிர்மறை சக்திகளின் தாக்கம் குறைவதையும் உணர்ந்தேன். பணிவு கொண்டுதான் என்னுடைய அகந்தையை பகவான் மாற்றி தந்தார்கள். பகவான் சொன்னார்கள், நீ செய்யும் செயல்களை எல்லாம் நான் செய்தேன் என்கிற அகந்தையில் செய்தால் அது கர்ம வினையாகியது. அதையே இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்தால் அது கர்மயோ. ஒவ்வொன்றும் சமர்ப்பணம் செய்யும் பொழுது நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை கண்டு கொண்டேன். நான் உணவு உண்ணும் முன்பு உணவை பகவான் ஸ்ரீ அரவிந்த அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து உண்பேன். அது பிரசாதமாக மாறுவதை நான் உணர்ந்தேன். நான் கேட்பது, பார்ப்பது, தொடுவது, நடப்பது எல்லாம் இறைவனே செய்கிறான் என்கிற எண்ணம் என் மனத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நான் யாருக்கு எது கொடுத்தாலும் அது இறைவனுக்கே கொடுக்கிறேன் என்ற எண்ணத்துடன் தான் செய்வேன். எல்லா நிலைகளிலும் இறைவனை முழுமையாக நான் உணரும் பொழுது அவர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன். பாடி டிவைன், லைஃப் டிவைன், மைண்ட் டிவைன், டைம் டிவைன், எனர்ஜி டிவைன் என்று சொல்ல சொல்ல ஆனந்தத்தை உணர்ந்தேன். ஆனந்தம் பேரானந்தமாக மாறி வருவதையும் உணர்ந்தேன். இந்த ஆன்மீக குடும்பத்தில் இணைந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் செலிப்ரேஷனில் கலந்து அவர்கள் கொள்கைகளை பற்றி பேசக்கூடிய பாக்கியம் கிடைத்ததற்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது.
வாழ்வனைத்தும் அன்புமயம், எல்லாம் இன்பமயம். பகவான் ஸ்ரீ அரவிந்தனின் அன்னையின் அருளால் எங்கள் வாழ்வு ஒளிமயமாகிவிட்டது. அனந்த கோடி நன்றிகள். மதர்ஸ் கிரேஸ், மதர்ஸ் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ மதர். எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள்.